ஹாய் ஹலோ, இது பாரத் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எது சம்பந்தமான வீடியோ அப்படின்றத வந்து நீங்க தம்ப்நெயிலே கெஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு சோலார் பேனலை யூஸ் பண்ணி லேப்டாப்பை எப்படி சார்ஜ் பண்றது, அது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா இந்த மழை சீசன்ல போயிட்டு சோலார் பத்தி வீடியோ பண்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம், கரெக்ட் தான். நம்ம சேனலுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக லூம் சோலார் அப்படின்ற ஒரு சோலார் பிராண்ட் வந்து சோலார் பேனல் ஒன்று சென்ட் பண்ணாங்க. சென்ட் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ண சொல்லி அவங்க கொடுத்தாங்க. ஸோ இந்த பேனலை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ அந்த லேப்டாப்பை சார்ஜ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் இந்த வீடியோவை மொத்தம் ரெண்டு பார்ட்டாக எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சோலார் பேனலுடைய அன்பாக்சிங், லூம் சோலார் அப்படின்ற இந்த பிராண்ட்லேருந்து வர சோலார் பேனலுடைய அன்பாக்சிங் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து ஒரு சோலார் பேனல் அப்படின்னா என்ன, அதில் இருக்கிற டைப்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம ரெண்டாவதாக பார்க்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் பேனல் வந்து உண்மையிலே நம்மளுக்கு வர்த்தா, அது வந்து நம்ம வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து அது கொஞ்சம் கம்மி பண்ணுமா இல்லையா அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ சொல்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் லாஸ்ட் வீடியோவை செக் பண்ணி பாருங்க. வாங்க இனி வீடியோக்குள்ள நம்ம போகலாம். சரி, இப்போ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த லூம் சோலார் அப்படின்ற அந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். லூம் சோலார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜிங் சோலார் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க நிறையவே குவாலிட்டியான சோலார் பேனல்லாம் பண்ணிக்கிட்டே வராங்க. அண்ட் இவங்க பண்ணுற மோஸ்ட் ஆஃப் தி பேனல் பார்த்தீங்கன்னா மோனோ கிறிஸ்டலின் பேனல் தான் இவங்க பண்ணுறாங்க. அதனால மோனோ கிறிஸ்டலின் பேனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பேசுவோம். அண்ட் இவங்க பண்ணுற சோலார் பேனல் வந்து 50 வாட்ஸ்லேருந்து 300 வாட்ஸ்க்கு மேலே கூட உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு டைட்டான பட்ஜெட் இருந்ததுன்னா கூட, இப்போ என்கிட்ட ஒரு 2000 தான் இருக்குது, நான் சோலார் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு 2200 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா லூம் சோலார்லேருந்து 50 வாட்ஸ் பேனலை உங்களால் வாங்க முடியும். வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு மாடரேட்டான அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் நல்ல ஒரு பேனல் இவங்க ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவைப்படுது சோலார் பேனல் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி அந்த 2000 ருபீஸ்க்கு இருக்கிற அந்த பேனலை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா நீங்க பெரிய பேனல் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லூம் சோலார்ல இருந்து இப்போ நீங்க ஒரு 50 வாட்ஸ் பேனல் வாங்குறீங்க அப்படின்னா அதுல பாக்ஸ்ல என்னெல்லாம் கொடுப்பாங்க, அதோட அன்பாக்சிங் எப்படி இருக்கும் எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து லூம் சோலார் 50 வாட்ஸ் பேனலுடைய அந்த பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ் பேக்கேஜிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பபுள் டாப் கவர்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இப்போ எடுத்துட்டோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா லூம் சோலாருடைய அந்த பேனல் பாக்ஸ் இருக்கு. ஸோ பாக்ஸ் உள்ள பேனல் தவிர வேறு எதுவுமே இருக்காது, நல்ல ஒரு பேக்கேஜிங்லாம் கொடுத்துருக்காங்க. பேனலுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வாரண்டி கார்டும் ஒரு சில பேப்பர் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த பேனலுக்கு 25 இயர்ஸ் வாரண்டி இருக்கிறதா கம்பெனி சைட்லேருந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உண்மையாக இல்லையான்னு அப்படின்னு எனக்கு தெரியாது, பட் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பேனல் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். பேனல் வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 4-5 கிலோ வெயிட் இந்த பேனல் இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தெரிஞ்சாலும் பேனல் வந்து உண்மையிலே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஒரு 32 இன்ச் எல்இடி டிவி சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த சோலாருடைய ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் செல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பேனலை பேக் சைடில் திருப்பினோம்னா பின்னாடி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அங்கே வந்து நீங்கள் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த டெர்மினல் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் எதுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ மழை காலத்தில் அந்த ஒயரில் எதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேசிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் சோலார் பேனலை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சோலார் பேனல் ஃப்ரண்ட் சைடில் அந்த சோலார் செல்ஸ் கொடுத்துருப்பாங்க, பேக் சைடில் வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. இது போக நீங்கள் பெரிய பெரிய பேனல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கன்வெர்ட்டர் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து நார்மலாக நமக்கு கிடைக்கிற கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசி தான், டிசி பவர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இந்த பேனலை வந்து நம்ம வீட்டு மாடியில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒயர் வச்சு நம்ம கீழே வீட்டு வரையும் கொண்டு வரும்போது அந்த டிசி பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாசஸ் கொடுக்கும். அதுவே நீங்கள் பேனல்லையே ஒரு கன்வெர்ட்டர் வச்சு ஏசியாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் லூம் சோலார்லேயே பெரிய பெரிய வாட்ஸ் பேனல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த ஏசி கன்வெர்ட்டரோட வரதா சொல்கிறாங்க. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது தான். பேனல்லே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசியிலிருந்து டிசியாக மாற்றிட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம். இந்த 50 வாட்ஸ் பேனல் வந்து ஒரு நார்மலான அப்ளிகேஷனுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து அது மாதிரி இன்வெர்ட்டர் சர்க்யூட்டில் அதில் எதுவுமே கிடையாது.
இதுக்கப்புறம் வந்து ஒரு சோலார் பேனல்லாம் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த சோலார் பேனல் எத்தனை டைப்ஸ் இருக்கு, அதை வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். சோலார் பேனல் அப்படின்றது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். லைட் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது தான் பாத்தீங்கன்னா அதோடைய ப்ராசஸ். இப்ப எப்படி விண்மில் இருந்து நம்மளுக்கு அந்த காத்துல இருந்து நம்ம கரண்ட் ஜென்ரேட் பண்றோமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஒரு லைட் எனர்ஜி அதுல பட்ட உடனே அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி அதை கன்வெர்ட் பண்ணுது. சரி, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுது? ஒரு சோலார் பேனல்ல அந்த கிளாஸ் மேல லைட் பட்டதும் அது எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சோலார் பேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ வோல்டாக் செல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சின்ன வயசுல நம்ம எல்லாருமே படிச்சது தான் இந்த போட்டோ வோல்டாக் செல் தான் இந்த பேனல்ல கொடுத்துருக்காங்க. இந்த போட்டோ வோல்டாக் செல்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கிற மெயினான மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது சிலிகான். சிலிகான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியே மொத்தம் இந்த சிலிகான் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த சிலிகான் அப்படின்ற இந்த மெட்டீரியல் வந்து நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். மொபைலுடைய ஸ்டோரேஜ் சிப்ல நீங்க பார்க்கலாம், எஸ்எஸ்டியில பார்க்கலாம். இது மாதிரி இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியே மொத்தம் இந்த சிலிகான் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் நம்பி தான் இருக்கு. ஏன்னா இந்த சிலிகான் அப்படின்ற மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ஸ்பீடாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஒயரில் பார்த்தீங்கன்னா காப்பர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் சிலிகான் அப்படின்ற மெட்டீரியல் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. ஸோ இப்போ அந்த சிலிகானுக்கு பார்த்தீங்கன்னா லைட் அப்சார்ப் பண்ணிட்டு அதை வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியாக மாத்திர தன்மை வந்து இதுக்கு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சோலார் பேனல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஒன்று வந்து பாலிகிரிஸ்டலின், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மோனோகிரிஸ்டலின். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பேனல் வந்து மோனோகிரிஸ்டலின். இது ரெண்டுத்துக்கும் என்னடா டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலிகிரிஸ்டலின் மோனோகிரிஸ்டலின் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிலிகான் மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இந்த மோனோகிரிஸ்டலின் பேனலில் தான் உங்களுக்கு சிலிகானுடைய பியூரிட்டி வந்து கொஞ்சம் ஹையஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல போனால் செப்பு கலக்காத தங்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மோனோகிரிஸ்டலின் பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த சிலிகானுடைய பியூரிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பியூரிட்டி அதிகமாக இருக்கிறதுனால லைட்டை வந்து உங்களுக்கு அப்சார்ப் பண்ணிட்டு எலக்ட்ரிசிட்டியாக மாத்திர அந்த எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ரியல் லைஃப்ல இந்த ரெண்டு பேனலை எப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலிகிரிஸ்டலின் பேனலாக இருந்தால் உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளூ ஷேடு வந்து அந்த பேனலில் இருக்கும். அதுவே இப்போ உங்களுக்கு மோனோகிரிஸ்டலின் பேனல் அப்படின்னா அதில் வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர் ஷேடு வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ரெண்டு பேனலுக்கு உண்டான அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம எது வாங்கணும், பாலிகிரிஸ்டலின் வாங்கணுமா இல்லை மோனோகிரிஸ்டலின் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு எஃபிஷியன்சி இருக்கணும், வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட கரண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா மோனோகிரிஸ்டலின் பேனல் சூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ எதுக்கிட்ட தேவையில்லாமல் இந்த விளக்கெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இங்கே கேட்கலாம். நிறைய பேர் வந்து நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கும்போது இந்த பேனலை வந்து செட்டப் பண்ணிவிட்டு அதை ஒர்க்கிங் ப்ராசஸ் தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பேனலில் என்ன கொடுத்துருக்காங்க, அதில் எத்தனை டைப்ஸ் பேனல் இருக்குது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை வந்து இப்போ நான் சொல்லிட்டேன். சரி, இப்போ இந்த சோலார் யூஸ் பண்ணுறது உண்மையிலேயே வர்த்தா ப்ரோ, இது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வர்த்து தான். ஒரு விதத்தில் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து இது கம்மி பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து நம்மளுடைய வீட்டுக்கு இன்வெர்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த இன்வெர்டரில் பார்த்தீங்கன்னா டியூபுலர் பேட்டரிஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி அந்த பேட்டரிஸை சார்ஜ் பண்ணிவிட்டு பவர் கட் அப்போ உங்களுக்கு பேக்கப் கொடுக்கும். சேம் இதே ப்ரொசீஜர் தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் சோலார் பேனலை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு எலக்ட்ரிசிட்டி அதை யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக சோலார் பேனலில் இருக்கிற அந்த எனர்ஜியை இது எடுத்துக்கிட்டு உங்களுடைய பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு பவர் கட் அப்போ உங்களுக்கு பேக்கப் கொடுக்கும். இந்த பேனல் மேக்ஸிமமாக எவ்வளோ அவுட்புட் வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போன வாரம் வந்து கொஞ்சம் வெயிலாக இருந்தது, அப்போ நான் டெஸ்ட் பண்ணும்போது 21.5 வோல்டேஜ் வந்து எனக்கு கிடச்சிது. ஆனால் இந்த பேனல் வந்து நீங்கள் வெயிலில் வச்சா தான் உங்களுக்கு வோல்டேஜ் வரும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக வந்து உங்கள் வீட்டில் அந்த எல்இடி லைட் வெளிச்சத்துலையோ இல்லை எதனா ஒரு லைட் நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அதில் வந்து வோல்டேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்குன்னு நம்ம இந்த பேனலை வீட்டில் வச்சுட்டு யூஸ் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொன்னேன். அண்ட் அதே மாதிரி இந்த பேனலுடைய ஆம்பையர் அப்படின்னு பார்க்கும்போது 2.5 ஆம்ஸ் வந்து பேனலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம். பார்ட் 2ல எப்படி நம்ம இதை கனெக்ட் பண்ணிட்டு லேப்டாப்பை சார்ஜ் பண்ணுறது அதை எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் வந்து நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பார்ட் 2 வீடியோவில் எப்படி நம்ம இந்த சோலாரை வந்து செட்டப் பண்ணிவிட்டு நம்ம லேப்டாப்பை சார்ஜ் பண்ண போகிறோம் அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ நான் கொடுத்துட்றேன். நம்ம மெயினாக அந்த செட்டப் யூஸ் பண்ண போகிற பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சோலார் பேனலும் அதுக்கப்புறம் பழைய சிஸ்டமுடைய ஒரு யூபிஎஸும் தான். இது தவிர நம்ம வந்து ஒரு சோலார் கண்ட்ரோலரும் பேட்டரியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நம்ம சோலார் பவரை ஃபுல்லாக நம்பி இருக்க முடியாது. இப்போது பவர் வந்து அப்பப்போ ட்ராப் ஆனால் கூட நம்ம இந்த பேட்டரியிலிருந்து வர பவரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1 வீடியோ. பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி குரூப்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சோலாரில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், ஆனால் அதை பற்றின ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்காது. நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் அதே மாதிரி இந்த லூம் சோலார் பேனல் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ரேட்டுக்கு வாங்குறதுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்படுற பேனலை வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது சம்மந்தமாவோ இல்ல இது தவிர எதனா டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கமெண்ட் பண்ணலாம். அப்படி நீங்க கமெண்ட் பண்ணி உங்களுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலையும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். எல்லாத்துக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு நீங்க மெசேஜ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம பிடிஎம் ஃபேமிலி வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் நாங்களும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.